ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம ஒரு ஃபுட் சம்மந்தமான பிஸ்னஸை பற்றி பார்க்க போகிறோம் அதிக அளவு ப்ராஃபிட் தரக்கூடிய பிஸ்னஸ் வந்து தேடிட்டுருக்கீங்கன்னா இந்த பதிவு வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பிஸ்னஸ்க்கு தேவையான ரா மெட்டிரியல் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஈஸியாக தான் கிடைக்கும் இன்னும் இந்த பிஸ்னஸோட ஃபுல் டீட்டில் பார்க்கறது முடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தர ரெட் கலர் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் ஷேர் பண்ணுற எல்லா வீடியோ உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ நம்ம சமையலுக்கு வந்து எல்லார் வீட்லேயும் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய பூண்டை வச்சு தான் ஒரு பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் பூண்டை யூஸ் பண்ணி பூண்டு பவுடர் சேல்ஸ் பண்ணுற பிஸ்னஸ் பார்த்தா இப்போ நம்ம வந்து இந்த பிஸ்னஸ் வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ இந்த பிஸ்னஸ் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் எவ்வளோ முதலீடு பண்ணணும் எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கணும் ஃபுல் டீட்டெயில் வந்து பார்க்கலாம் இந்த தொழிலை நம்ம செய்கிறோன்னா வீட்டில் இருந்தே வந்து செய்யலாம் தனியாக இடம்லாம் எதுவுமே வேண்டாம் உங்கள் கிட்ட வந்து ஒரு பத்துக்கு பத்து இடம் உங்கள் வீட்டில் இருந்தாலே போதும் ராமெட்டில் பார்த்திங்கன்னா மூளைப்பொருள் பூண்டு மட்டும்தான் பூண்டு நம்ம மொத்தமாக ஹோல்சேலில் ஷாப்பில் இருந்து வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட்டு பேக்கிங் கவர் பேக்கிங் பாட்டில் இந்த ராமெட்டில் தான் தேவைப்படுது மிஷினு பார்த்தோம்னா ட்ரை பண்ண ட்ரையர் மிஷின் இருக்குது அப்படி இல்லைனா சூரிய வெயில் நம்ம காய வச்சுக்கலாம் ட்ரையர் மிஷின் வாங்கணும்னு இல்லை நெக்ஸ்ட்டு வந்து பவுட்ரு பண்ண பல்வரைசர் மிஷின் வந்து தேவைப்படுது ஸ்டார்டிங்கில் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக பண்ண முடியலனா வீட்டில் இருக்கிற மிக்சியில் நம்ம வந்து பவுடரை அரைச்சிக்கலாம் இந்த வந்து ரெண்டு விதமாக மிஷின் வந்து வாங்குறீங்கன்னா பதினஞ்சாயிரம் வந்து ஆகுது இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தோம்னா ஒரு கிலோ பூண்டு வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் ஐம்பது ரூபாய்க்கு வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க முந்நூறு கிலோ வாங்குறீங்கன்னா பதினஞ்சாயிரம் வந்து தேவைப்படுது பேக்கிங்கு மற்ற செலவு எல்லாம் சேர்த்து வந்து முப்பதாயிரம் நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் மூணு கிலோ பூண்டு காய வச்சு பவுடராக பண்ணுறோம்னா ஒரு கிலோ பூண்டு பவுடர் தான் நம்மளுக்கு கிடைக்குது முந்நூறு கிலோ பூண்டு வாங்கணும்னா நூறு கிலோ பூண்டு பவுடர் வந்து கிடைக்குது வருமானம் பார்த்தோம்னா நூறு கிராம் பவுடர் வந்து தொண்ணூத்தஞ்சு ரூபாய்லேருந்து நூற்றி இருபது ரூபாய் வரைக்கும் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு கிலோ பவுட்ரு ஆயிரத்தி நூறுரூபா வரைக்கும் சேல்ஸ் பண்ணுறாங்க இந்த ப்ராடக்ட் வந்து ஃபுட் சம்மந்தமான பிஸ்னஸ் அதனால எஃப்எஸ்எஸ்ஏ லைசன்ஸ் வந்து எடுக்கணும் ப்ராஃபிட் டீட்டெயில் பார்த்தோம்னா ஒரு லட்சம் வந்து நம்ம வந்து வருமானம் வந்து எடுக்கலாம் எல்லா செலவு போக அறுபத்தஞ்சாயிரம் லாபம் வந்து எடுக்கலாம் ஒரு மாதத்துக்கு மிஷின டீட்டெயில் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க மார்க்கெட்டிங் டீட்டெயில் பார்த்தோம்னா பூண்டு பவுடர் வந்து கரெக்டாக பேக் பண்ணி உங்கள் ஊர் சைடில் இருக்கிற டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் சூப்பர் மார்க்கெட்டில் சூப் ரெடி பண்ணுற இடத்துல ரெஸ்டாரண்ட்டில் ஹோட்டலில் மடிக்க கடையில் ஆன்லைனில் கூட நம்ம இந்த ப்ராடக்ட் வந்து சேல்ஸ் பண்ணலாம் பூண்டு பவுட்ரு வந்து அதிகமாக ரெசிபீஸ்லாம் வந்து இருக்காங்க நான்வெஜ் ஐட்டம்ஸில் சூப் ரெடி பண்ணுற இடத்துல ஊருகார ரெடி பண்ணுற இடத்துல நிறைய வந்து சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க நம்ம ரெடி பண்ணி கரெக்டாக மார்க்கெட்டிங் மாட்டி பண்ணிட்டோம்னா சூப்பராக இந்த பிஸ்னஸ் வந்து சக்ஸஸ் பண்ணலாம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்களும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே ரெட் கலர் பண்ணி ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க